வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இன்றைய நாளில் ஜூலை மாதம் 3ஆம் நாளுடைய ராசி பலன் தொகுப்பை இப்போது பார்ப்போம். அதற்கு முன்னால எந்திரம் மந்திரம் தந்திரம் என்ற தலைப்பில் சில குறிப்புகளை கொடுத்து வரோம். இன்றைய நாளில் குரு பகவானை குரு யந்திரத்தை பற்றி பேசுவோம். கல்வி, கடவுளின் கருணை, சுபகாரியங்கள் போன்றவை நிகழ வேண்டுமே ஆனால் குருவின் பார்வை, குருவின் கடாட்சம் மிக மிக முக்கியம். அந்த குருவின் கடாட்சத்தை பெறுவதற்காக குரு பகவானுடைய எந்திரத்தை பூஜை செய்தால் உறுதியாக நல்ல பலன்கள் உண்டாகும். வியாழக்கிழமையில குரு பகவானுடைய எந்திரத்துக்கு மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுடைய மூல மந்திரத்தை 108 முறை ஜபித்து மஞ்சள் மலர்களால் பூஜை செய்தால் விரும்பிய பலன்கள் கிடைக்கும். இந்த பகுதியில் குரு பகவானின் எந்திரமும் அதற்கான மூல மந்திரமும் ஸ்லோகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்து மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். மேஷராசி. மேஷராசிக்கு எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள். ஆனால் விருச்சிக ராசியிலும் கும்ப ராசியிலும் சந்திரன் சஞ்சாரிக்கும் நேரத்தில், சந்திரன் இருக்கும் நேரத்தில் அந்த நாளை தவிர்த்து விடுவது நல்லது. காரணம், 8ஆம் ஸ்தானத்திலும் பாதக ஸ்தானத்திலும் சந்திரன் நன்மை தரமாட்டான். மேஷராசிக்கு இன்றைய நாளில் சில பதட்டங்கள் உண்டாகும், சில வருத்தமான எண்ணங்கள் உண்டாகும். இதை போக்குவதற்கு குலதெய்வ வழிபாடை செய்தால் இவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை தொடர்பா பயணங்கள் உண்டாகும், வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், அலுவலகத்துல கடுமையான வேலை சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் வேறு தவறுகள் எதுவும் நடைபெறாது, மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்றைய நாளில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். காரணம், வீண் செலவுகளால் பிரச்சனை உண்டாகலாம். இளம் காதலர்களுக்கு காதலில் அன்பான போக்கு உண்டாகும், குடும்ப உறவுலையும் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். ஆரோக்கியம் சுமாராக இருக்கும், தோல்ல வலி உண்டாகும். அந்த தோள்களில் ஏற்கனவே வலி உள்ளவர்களுக்கு கடுமையாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கருப்பு நிற துணியை அணியக்கூடாது, அது துரதிருஷ்டத்தையே தரும். ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு தனுசிலும் மகரத்திலும் சந்திரன் இருந்தால் நன்மை தராது. இன்றைய நாளில் ஓரளவுக்கு முன்னேற்றமான நாள், முக்கிய முடிவுகளை எடுக்கலாம், அமைதியும் திருப்தியும் உண்டாகும். ஆனாலும் இவர்களுடைய பேச்சில் அதிக கவனம் தேவை. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள், திறமைகள் வெளிப்படும், பண வரவு அதிகமாகவே இருக்கும், சேமிப்பும் வங்கி இருப்பும் அதிகமாகும். காதல்ல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்ய முடியும், குடும்பத்திலையும் அதிகமான மகிழ்ச்சியும் ஆதரவும் உண்டாகும். ஆரோக்கியம் முழுமையானதாகவே இருக்கும், எந்தவித பிரச்சனையும் உண்டாகும்.
ரிஷப ராசிக்காரர்கள் கருநீலம் நிறத்தை தவிர்த்து விட்டால் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை உண்டு. மிதுன ராசி தனுசுலையும் மகரத்திலையும் சந்திரன் இருக்கும் நாட்களில் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. இன்றைய நாள் மிதுன ராசிக்கு சாதகமான நாள். கடினமான சூழ்நிலையும் எளிதாக மாற்ற முடியும். வேலை செய்யற இடத்துல எல்லா வேலைகளும் சிறப்பாகவும் முழு திருப்தியாகவும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்துல முதலீடு செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும். பொதுவாகவே இன்றைய நாள்ல எதிர்பாராத வருமானம் அதிகமாகும், சேமிப்பு அதிகமாகும். இளம் காதலர்களுக்கு காதலர்கள ஒரு அன்பு அதிகமாக இருப்பதை காண முடியும். குடும்பத்திலையும் நீங்க மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள், சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இவர்கள் மஞ்சள் நிறத்தை தவிர்த்து விட்டால் இவர்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமானதாக மாறும். கடகராசி பொதுவா கும்பத்திலையும் ரிஷபத்திலையும் சந்திரன் சஞ்சரிக்கும் காலங்களில் இவர்கள் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. இன்றைய நாள கடகராசிக்கு வெற்றி கடினமாகும், அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள், ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பொறுமையே தேவை, பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அமைதியும் பொறுமையும் அதிகமாக இருக்க வேண்டும். வேலை செய்யற இடத்துல சூழ்நிலை ஓரளவுக்கு மந்த நிலைமையாக இருக்கும், பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இல்லை. பதவி உயர்விலையும் சில தடைகள் தாமதங்கள் உண்டாகும். பண வருமானத்துல ஓரளவுக்கு சுமாரான நிலைமையே இருக்கிறது. குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். இளம் காதலர்கள் கோபப்படுவார்கள், அதனால் சில சிறிய தகராறுகள் உண்டாகும். குடும்பத்துல கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். ஆரோக்கியமும் ஓரளவுக்கு கவனம் அதிகமாக தேவை. இவர்களுக்கான பரிகாரம் வெள்ளி மோதிரத்தை அணிந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணமாகும். சிம்மராசி மேஷத்திலையும் மீனத்திலும் சந்திரன் நிற்கும் போது ஓரளவுக்கு எச்சரிக்கை தேவை. இன்றைய நாள் சுமாராக இருக்கும், அதிக கவனம் தேவை. எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும். குலதெய்வ பிரார்த்தனை பலனளிக்கும். இன்றைய நாளில் புதிய திட்டங்களை சரியாக்காதீர்கள், புதிய திட்டங்களை தீட்டாதீர்கள், புதிய முயற்சிகளையும் தவிர்த்து விடுங்கள். அலுவலகத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் உண்டாகும். பொறுமையாக இருந்தால் வெற்றி பெறலாம். பணப்பழக்கமும் குறையும், ஆனாலும் பெரிய அளவில் பணத்தட்டுப்பாடு உண்டாகாது. இளம் காதலர்களுக்கு சுமூகமான அமைதியான அன்பான உறவு உண்டாகும். குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்துக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும், கட்டாயம் உண்டாகும். குடும்பத்திலையும் கோப உணர்வுகளை ஓரளவுக்கு அடக்க வேண்டும். இவர்களுடைய ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். சிலருக்கு உடல் வலி உண்டாகும். இவர்களுக்கான நல்ல பரிகாரம் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில், கோமதி சங்கரநாராயணரை வருடத்திற்கு ஒரு முறை வழிபட்டால்
இவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும். கன்னிராசி. மீனத்திலையும் மேஷத்திலையும் சந்திரன் இருக்கும் போது இவர்கள் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. பொதுவாக இன்றைய நாளில் நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும், அதாவது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தரும். சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை தரும். வேலை செய்கிற இடத்துல சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். எதிர்கால வெற்றிக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டுவீர்கள். கூடுதல் வருமானத்தால் மகிழ்ச்சி அதிகமாகும். இளம் காதலர்களுக்கு காதலில் அன்போடு இருப்பீர்கள். குடும்பத்திலையும் உங்களை நல்ல விதத்தில் புரிந்து கொள்வார்கள், அன்பு காட்டுவார்கள், பாசம் அதிகமாகும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இவர்களுக்கான பரிகாரம் சமயபுரம், திருச்சி அருகில் உள்ள சமயபுரம் மாரியம்மனை வருடத்திற்கு ஒரு முறையாவது வணங்கி வந்தால் இவர்களுக்கு தொல்லைகள் நீங்கும், எதிரிகள் அழிவார்கள், வெற்றி கிடைக்கும். துலாராசி. சிம்மத்திலையும் ரிஷபத்திலும் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு சில தொல்லைகள் உண்டாகும். இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் அதிகமாகும். எந்த செயலை செய்தாலும் திருப்தி இருக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு புத்துணர்வு கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் வரும். இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவர்கள், வேலை தேடுபவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தியோடு வரும். வெற்றிகளை குவிக்கலாம், புதிய வெற்றிகளை காணும் வாய்ப்பு உண்டாகும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது போல ஒரு வாய்ப்பு இனி கிடைப்பது கடினம். கடின உழைப்பால பதவி உயர்வு, வருமானம் உயர்வு இதெல்லாம் பார்க்கலாம். இளம் காதலர்களுக்கு இனிமையான நாள். குடும்பத்திலும் தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் இன்றைய நாள். இந்த ராசிக்கு பரிகாரம் மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு சென்று வருடம் ஒரு முறையாவது வணங்கி வந்தால் இவர்களுக்கு பலவிதமான வெற்றியும் தன லாபமும். விச்சிகராசி, கடகம், மிதுனம் இந்த ரெண்டு ராசியிலும் சந்திரன் சஞ்சரிக்கும் போது ஓரளவுக்கு சிரமமான கடினமான சூழ்நிலை உருவாகும். இன்றைய நாள் சுமாரான நாள். தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே இன்றைய நாளில் வெற்றி கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் கடுமையான வேலை செய்ய வேண்டிய அவசியம் வரும். சில வெற்றி தாமதமும் தடையும் உண்டாகும், அதனால் சில கவலை உண்டாகும். பணவரவு அதிகமாகும், சேமிப்பும் அதிகரிக்கும். இளம் காதலர்களுக்கு காதல் சந்திப்புகளை இன்றைய நாளில் தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்திலையும் கோப உணர்ச்சியால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. இவர்களுக்கான நல்ல பரிகாரம் சோளிங்கர் என்ற ஸ்தலத்தில் உள்ள நரசிம்மரை வேண்டி வந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாறும். தனுசு ராசி. கடகத்திலையும் மிதுனத்திலையும் சந்திரன் இருக்கும் நாட்களில் ஓரளவுக்கு எச்சரிக்கை தேவை. இன்றைய நாள் சுமாராக இருக்கும், சில மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும். பாதகமான விளைவுகள் ஏற்படாது என்றாலும் ஓரளவுக்கு அதிக கவனம் தேவை. இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்தே ஒரு விதமான சவால் மிக்கதாக இருக்கும்.
ஆனால் உங்களுடைய பொறுமையால் அந்த சவால்களை தாண்டி வெளியே வந்துவிடுவீர்கள். வேலையில சில ஏமாற்றங்களும் தடைகளும் உண்டாகும். சக ஊழியர்கள், சக பணியாளர்கள் பிரச்சனை கொடுப்பார்கள், ஆனாலும் மாலைக்குள் அது திரிந்துவிடும். சில செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும், பண தட்டுப்பாடு உண்டாகாது. இளம் காதலர்களுக்கு சூடான விவாதம் வாக்குவாதத்தால் சில சிறிய பிரச்சனைகள் உண்டாகும், ஆனாலும் பிரிவு உண்டாகாது. குடும்ப உறவுல மக்களோடும் மனைவியோடும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். சிலருக்கு முதுகு வலி உண்டாக வாய்ப்பு. இவர்களுக்கான நல்ல பரிகாரம், சென்னைக்கு அருகில் திரிசூலம் என்ற ஸ்தலத்தில் உள்ள திரிசூலநாதரை வணங்கி வந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வளமானதாக உள்ளது. மகர ராசி. சிம்மத்திலும் விருச்சிகத்திலும் சந்திரன் இருக்கும் நாட்களில் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. இன்றைய நாளில் அபாரமான வாய்ப்புகள், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், அதிகமான தன்னம்பிக்கை, புதிய வாய்ப்புகள் போன்றவை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சினா சாதாரண மகிழ்ச்சி அல்ல, அளவு கடந்த மகிழ்ச்சியை தரும். வேலை விஷயமா பயணங்கள் உண்டாகும், அந்த பயணங்களால் லாபம் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகமாக உயரும். இளம் காதலர்களுக்கு புரிந்துணர்வு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நாள் இது. குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மகர ராசிக்கு நல்ல பரிகாரம் தேய்பிரை அஷ்டமியில், அந்த தேய்பிரை அஷ்டமி தீதியில் அஷ்டபைரவரை வணங்கினால் இவர்களுக்கு கஷ்டம் தீரும். கும்பராசி. கன்னிராசியிலும் துலாத்திலையும் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் இவர்கள் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக வேறு யாராவது இவர்களோடு கடுமையாக பேசினாலும் இவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இன்றைய சில முக்கியமான மனிதர்களை சந்திப்பீர்கள். புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள் சந்திப்பு இன்றைய நாளில் அதிகமாக இருக்கும். பல வேலைகளில் மும்முரமாக இருப்பதால் வேலை சுமை அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய திறமையால் அதை சமாளிக்கலாம். பண வரவு அதிகமாக இருக்காது, சேமிப்பும் அதிகமாகாது, சுமாராக இருக்கும். இளம் காதலர்களுக்கு காதலில் கருத்து வேறுபாடு உண்டாக வாய்ப்பு. குடும்பத்தில் சிறிய வாக்குவாதம் வரும், வந்து நீங்கிடும். கும்பராசிக்கு அதிகமான பதட்டத்தால தலைவலி உண்டாகலாம். கும்பராசிக்கு ஏற்ற பரிகாரம் திருவக்கரை என்ற ஊரில் உள்ள வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால், அதுவும் பௌர்ணமி நாட்களில் வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு எல்லா விதமான நலமும் உண்டாம். மீனராசி. மீனராசிக்கு கன்னியிலும் துலாத்திலும் சந்திரன் இருக்கும் நாட்களே இவர்கள் முடிந்தவரை அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமான காரியங்களை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளில் அமைதியின்மை, ஓரளவுக்கு பதட்டம் உண்டாகலாம். ஆனாலும் உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய இயல்பினால் அந்த பிரச்சனையை
அமைதியாக கையாளுவீர்கள். அதனால் ஓரளவுக்கு பதட்டம் குறையும். வாக்குவாதங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அலுவலகத்தில் வேலை செய்யும் போது கவனம் அதிகம் தேவை. கவனம் இருந்தால் இன்றைய நாளில் தவறுகளை தவிர்த்து விடலாம். செலவுகள் அதிகரிக்கும். சில செலவுகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது. அதனால் கவலை உண்டாகும். ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாகாது. இளம் காதலர்களுக்கு காதலில் ஒரு நகைச்சுவையோடு பேசினால், சிரிக்க சிரிக்க பேசினால் இன்றைய நாளில் சில சாதகமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்திலையும் ஓரளவுக்கு கோபம் இல்லாமல் ஒரு பிரச்சனை ஏற்படாத வகையில் அமைதி காட்டினால் இவர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமையும். சிலருக்கு கால்வலி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீன ராசிக்கு நல்ல பரிகாரம் திருவாரூர் என்ற ஊரில் உள்ள கமலாம்பிகையை வருடம் ஒருமுறை வணங்கி வந்தால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். நன்றி, வணக்கம்.